four, five, six, seven, eight, nine. Nine policemen to make the vehicle move. World should see this. I tell you what, IMF should see this. World Bank should see this. Every donor country should see this. Why? This is how you spend the money. People are bloody having cancer. Cancer born in the way of blood, frustrated. Huh? Because cancer. Cancer to the Balaam. Ekka, ekka, tuna, hatra, paal. Haya, hatta, hatta. I feel sorry for you. I feel sorry for your bosses. I feel sorry for your SPs, ASPs, DIGs, your ministers, your president, your parliament. Nonsense. Why do you think we want freedom? Because of this. Then go and stand there. Tell me, yellow line? In Tamil, no. Don't try to do this. Why? You inspire more people to come. We have not broken any law. You are breaking the law. ஆக்கள் வருவாங்க, நிப்பாட்டுவாங்க, வருவாங்க. நீங்க ஒண்ணும் செய்யலாது. உங்களோட சேர்ந்து வாழையலான்றதுக்காக. This is why we need freedom. We can't live with you all. தம்பி கொண்டு வாங்க, குயிக்கா குயிக்கா. What? Don't touch him, huh? Don't try to intimidate people. Don't break the law. Exercise their rightful rights. You want to see this? The world should see. Sri Lanka should not be given any money to pay you all. Begging God. මම කතා කරන්නේ ඕගොල්ලෝ නෙමෙයි ලෝකෙට. දන්නවද? எல்லாம் இன்றைக்கு கஞ்சி குடிக்க கொடுக்க கூட முடியாத நிலையில கொண்டு எல்லாரையும் விட்டுருக்குறாங்க. பத்து போலீஸ்காராக்கள் இந்த வார போற ஆக்களை எல்லாம் அராஜகத்துக்கு கணக்கே இல்லாத நிலையில இந்த நாடு இன்றைக்கு வந்திருக்கு. எங்கட மக்கள் ஒரு யதார்த்தத்துக்குள்ள நாங்கள் வாழ்றோம். அடக்குமுறை 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 என்று சொல்லி இந்த எங்களை வந்து கொண்டு ஒரு ஓரத்தில் விட்டுருக்குறாங்க. ஐ வாண்ட் டு டெல் டு த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி, ஐ வாண்ட் டு டெல் டு த வேர்ல்ட், டு த ரெஸ்ட் ஆஃப் திஸ் ஐலண்ட், தமிழ் பீப்புள் ஆர் பீங் சப்ஜிகேட்டட், தமிழ் பீப்புள் ஆர் பீங் சப்ஜிகேட்டட் பை தி ஸ்டேட். வி கான் ஈவன் ஹேவ் கஞ்சி ஜஸ்ட் டு ஷோ அவர் சொலிடாரிட்டி வித் அவர் பீப்புள் ஹூ ஹவ் டைட் இன் ட்ரோவ்ஸ் இன் தௌசண்ட்ஸ் ஸ்டில் 15 இயர்ஸ் ஆன் no rights to them. So today adhe pole ulaga naadugalukkum oru telivana seidhiya naanga kudukkonum. Tamilargal todarchiyaga adakkumurikkulle vaazhndu kondirukkargal. Adarkana aadharam indha pillayaradiyil 10 police kaarargal inspect mattakalappu pillayaradiyil 10 police kaarargal inga nindru varum makkalai thaduthu 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 varavendam kanji kudikka vendam வர வேண்டாம் கஞ்சி குடிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். மங் சிங்களக்கியானோனே அத மடகலப்பு அத்துலு அப்பிதென்னே கேந்த நிகாங் கேந்த கேந்த தென்றட்ட அப்பிட்ட பேனாங் கோமத அப்பிட்ட மே ரட்ட அத்துலு ஜீவாத் வென்ன புள்ளுவாங் ஹிதான் போலீஸே தாட்ட வெடிய மெத்தனே இன்னுவா அப்பிட்ட கேந்த தென்னே பாக்கியலா மடகலப்பிலுள்ள பிள்ளையாரடி என்று என்கின்ற இடத்தில் கோவிலுக்கு முன்னாக நாங்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வினை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் இந்த வீதியில் செல்லுகின்ற மக்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை அருந்தி அந்த மக்களை நினைத்து அஞ்சலிக்க நினைத்தாலும் கூட இங்கிருக்கின்ற போலீசார் அதனை தடுத்து நிறுத்துகின்றார்கள். அன்று கூட இந்த முள்ளிவாய்க்கால் அவலத்திற்கு
அரச படையினர் காரணமாக இருந்தார்கள். இறந்த ஆத்மாக்களை கூட அல்லது மரித்து போன எமது உறவுகளின் ஆத்மாக்களை கூட நாங்கள் நினைத்து அவர்களுக்காக அஞ்சலி செலுத்துவதற்கு அல்லது அந்த கஞ்சியினை அருந்தி அன்றைய நிகழ்வை மனதில் ஏந்தி கொள்வதற்குரிய அடிப்படை உரிமை மீறப்படுகின்றது. உண்மையில் சொல்லப்போனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி அருந்துகின்ற அந்த செயல்பாட்டை யாராலும் தடை செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கின்றார். அரசியல் யாப்பு சட்டத்திலும் கூட இறந்தவர்களை மனதில் ஏற்றிக்கொள்வதற்கு நினைவேந்தி கொள்வதற்குரிய உரிமை இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அப்படி இருந்தும் கூட படிப்பது தேவாரம் இடிப்பது சிவன் கோயில் என்று சொல்வது போன்று அவர்கள் ஊருக்கு உபதேசம் சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்களுடைய போலீசாரின் செயல்பாடுகளை பார்க்கின்ற போது அவர்கள் அந்த வார்த்தைகளை கேட்கின்றார்கள் இல்லை. அப்படி பார்க்க போனால் தலைவர்கள் சொல்லுகின்ற நெறியில் இங்கிருக்கின்ற படையினர் போலீசார் செயற்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. நாங்கள் கொடுக்க வந்தது கஞ்சிதான். நஞ்சு கொடுத்து நாங்கள் மக்களை வதைக்க விரும்பவில்லை. எங்களுடைய நெஞ்சில் நிறைந்திருக்கின்ற மறைந்த உறவுகளை நாங்கள் நினைத்து போசிக்கின்றோம், துதிக்கின்றோம். அதற்காக செய்கின்ற போது இவர்கள் செய்கின்ற அட்டகாசமான செயல்பாடுகளை பார்த்தால் இந்த நாட்டில் ஒரே நாட்டில் ஒரே மக்களாக வாழ முடியாது. பௌத்த விழாக்களின் போது அவர்கள் கிரிபத் கொடுக்கின்றார்கள், தெருவில் சென்று மறைத்து மறைத்து கொடுக்கின்றார்கள். அதன் போது இந்த தடைகள் எதுவும் செய்யவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் இந்த செயல்களை செய்கின்ற போது தடுக்கின்றார்கள். அப்படியென்றால் இங்கு ஒரு இனவாதம் என்பது இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. பாகப்பிரிவினை செய்கின்றார்கள். அதாவது இந்த ஒரு நாட்டு மக்களை இரண்டாக பிரித்து பார்க்கின்றார்கள். ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்லுகின்றார்கள். சிங்கள பௌத்தர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கின்றது, தமிழர்களுக்கு தமிழ் பேசுகின்றவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கின்றது. ஆகவே இயல்பாக அவர்கள் இந்த நாட்டில் இரு சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றபடியால் அவர்களே இரு நாடுகளை பிரகடனப்படுத்துகின்றார்கள் போல் இருக்கின்றது. ஆகவே 76 ஆண்டுகளாகியும் கூட இந்த இனவாதம் மதவாதம் என்கின்ற அடிப்படை வாதத்திலிருந்து இவர்கள் விடுபட்டதாக தெரியவில்லை. தலைவர்கள் எதை சொன்னாலும் கூட இங்கு அமுல்படுத்துகின்றவர்கள் எந்த முன்னேற்றத்தையும் காட்டுகின்றார்கள் இல்லை. எனவே இப்படியான இந்த அடக்குமுறைகள் இருக்கும் வரைக்கும் தமிழர்கள் அடிமைகளாக மாட்டார்கள். ஆண்டான்கள் நாங்கள், அடிமைகள் நீங்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஆண்டான் அடிமை கோட்பாடு என்பது எப்போது அகன்று விட்டது. ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற படையினர் அந்த கோட்பாட்டை பின்பற்றுகின்றார்கள். இதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சகல மக்களும் ஒன்றாக இணைந்து, குறிப்பாக தமிழ் மக்கள் ஒன்றாக இணைந்து இதற்காக தொடர்ந்தும் போராடினால்தான் இதற்குரிய முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்வதோடு இந்த இடத்தில் உயிர்நீத்த எங்களுடைய முள்ளிவாய்க்கால் உறவுகளுக்கு 15 ஆண்டின் நாங்கள் நினைவேந்தலை செய்து கொள்கின்றோம். அடுத்த நினைவேந்தல் என்பது நாளைய தினம் பட்டிப்பளையில் நடைபெறும் என்ற செய்தியையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி. இன அழிப்பு வாரத்தின் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தின் 6வது நாளில் நாங்கள் மட்டக்களப்பு புள்ளியாரடி பகுதியில், மட்டக்களப்பு நகருக்கு செல்லும் இந்த நுழைவாயிலில் எமது உணர்வுபூர்வமான இந்த கஞ்சி வாரத்தை, நாங்கள் உப்பில்லாத கஞ்சை அடுத்த தலைமுறைக்கு வழங்கி வைப்பதன் மூடாக இன அழிப்பு செய்யப்பட்டதை உறுதி செய்வதோடு அடுத்த தலைமுறைக்கு என்ன நடந்ததென்றத்தை தொட்டுச் செல்லணுமன்றத்துக்காக நாங்கள் உணர்வுபூர்வமாக செய்யும் போது எங்களுக்கு காட்டுமிராண்டித்தனமாக பாதுகாப்பு படையினர் வந்து எங்களுக்கு அச்சுறுத்துகின்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், அன்றைக்கு நாங்கள் சுமதாங்கி புள்ளியாரடி கோயில் வழங்கி இருக்கும் போது சொன்னார்கள், நடந்த சம்பவம் உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா என்ற ஒரு அச்சுறுத்தலை சொல்லுகின்றார்கள். சுகாதார முறைகளை பின்பற்றுமாறு கூறுகின்றார்கள். சம்பூரில் உங்களுக்கு தெரியும், நள்ளிரவில் 2 பெண்களை ஆண் போலீசார் சென்று கைது செய்து அராஜக நிலையை காட்டுகிறார்கள். அப்ப காட்டுமிராண்டித்தனம் எங்களுக்கு தெரியும். அப்ப இறுதி யுத்தத்தில் 2009 பெண்களுக்கு இவ்வாறான ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கும் என்றதை கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நினைவு வாரம் என்றது உணர்வுபூர்வமாக உப்பில்லாத கஞ்சை நாங்கள் எமது மக்களுக்கு வழங்கி வைக்கின்றோம். காரணம் என்னென்றால் பரம்பரை பரம்பரையாக இன அழிப்பு செய்யப்பட்டது இந்த ஸ்ரீலங்கா அரசு என்றதை எங்கள் அடுத்த தலைமுறை ஒரு உணர்வு ரீதியாக செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்குக்காக நாங்கள் இதில் பொது போக்குவரத்தை தடை செய்யவில்லை, அரசுக்கு எதிராக எந்த செயல்பட்டங்களை செய்யவில்லை. ஒரு பன்மைத்துவ நாடு என்று அரசியலமைப்பில் சொல்லுகின்றார்கள். ஒரு எமது ஆலயத்தில் கூட ஒரு இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு கூட உரிமை இல்லை என்றால் இந்த நாட்டில் எமது இனம் தமிழ் இனம் வடகிழக்கில் நாங்கள் எவ்வாறு எமது தேசிய இனமாக நாங்கள் பிரகடனப்படுத்தி எமது உரிமைக்காக வாழப்போகின்றோம் என்றது இன்று வரைக்கும் ஒரு கேள்விக்குரிய இருக்கிறது. எனவே எமது இனமாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த உணர்வுபூர்வமான இந்த புள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தில் ஒன்று சேர்ந்து எமது பலம் எமது இனத்தின் அழிவுக்கு நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் என்றதை அடுத்த தலைமுறையை மட்டும் இல்லாமல் அனைவரும் இணைந்து இந்த உணர்வுபூர்வமான நினைவில் நாங்கள் ஒன்று கூற வேண்டும் என்று வினயமாக கட்டிக்கொள்கின்றோம். காரணம்
என்னவென்றால் இந்த பாதுகாப்பு படையினரின் கடுபிடிக்கு நாங்கள் ஒரு பலமான சக்தியாக இருக்கின்றோம் என்றதை உறுதியாக கூற வேண்டும்.